இன்னைக்கு ஒற்றை தலைமை என்ற பிரச்சனையை நமது மாவீரன் ஜெயக்குமார் கிளப்பியிருக்கார். அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல, ஆகவே ஒற்றை தலைமை என்ற கொடியை உயர்த்தியிருக்கிறார். இதுதானையா தொண்டர்கள் சொன்னாங்க, இதுதாயா நிர்வாகிகள் சொன்னாங்க, இதுதாயா நாங்களும் உங்கள் மர மண்டையில் ஏறிட்டுன்னு சொன்னோம், கேட்கலையே. இப்போ இன்றைக்கி புதுசாக கொடி பிடிக்கிறார். இது வரைக்கும் இரட்டை தலைமை ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவருக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கலன்னு உடனே ஒற்றை தலைமை. அவர் எங்கள் அண்ணன் பொன்னையன் ஏதோ சீரியஸாக பேசுகிறான்னு பார்த்தா, இப்போ பாரத பிரதமர் மோடியையும் அங்கே மத்திய அரசையும் சாதனைகளையும் தீர்மானமாக போட்டு அவரை எழுதி நிறைவேற்ற போகிறாரு. அப்போ நீங்கள் பிஜேபி பற்றி பேசுனதெல்லாம் ஒரு வெத்துவேட்டு கதைன்றது நடக்க இருக்கிற பொதுக்குழு காண்பித்து கொடுக்கும். ஆகவே என்னாச்சு, நான் சொன்னேன் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்காதீங்கன்னா, அம்மா தான் அவங்க முதலமைச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி ஓபிஎஸ்கிட்ட என்னை போன்றவர்கள் சொன்னோம், கேட்கல, விட்டு கொடுத்தார். 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பிச்சிங்க, திறமை வாய்ந்தவர் அம்மா இருக்கும்பொழுதே எதிர்கட்சி தலைவர், அண்ணா அதை விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், அதையும் விட்டு கொடுத்தார். ஆனால் ஒன்றே ஒன்றில் பிடிவாதமாக நின்னார். அன்னைக்கு எனக்கு சொன்னார் புகழேந்தி, அம்மாக்கா சுருட்டிலாம் கொடுத்தீங்க, நீங்கள் உங்களுக்கு தான் ராஜ்யசபா நான் கொடுப்பேன்னு சொல்லி அன்றைய தினம் உறுதியாக சொன்னவர். அது இன்சிடென்ட் ஆச்சு, வெளியில் அனுப்புனாங்க, வந்துட்டோம், முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் தர்மயுகத்தில் இருந்த ஒரு தர்மருக்கு விடாப்பிடியாக நின்று ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி கொடுத்துட்டார். அங்கே தான் அடி விழுந்தது. யாருக்கு விழுந்தது? எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பேரடி. அந்த ஒரு சீட்டு கெஞ்சி பார்த்துட்டார். ஒரு பக்கம் ஜாதி போர்வையை வைத்து மிரட்டி சிவி சண்முகம் எப்பொழுதும் செய்வது போல ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டார். ஆனால் அதுக்கு ஒரு ரேஸே நடக்குது. ஒரு பக்கம் பொன்னையன், ஒரு பக்கம் ஜெயக்குமார், ஒரு பக்கம் மிஸ்டர் செம்மலை, இப்படி ஒரு 100 பேரை என்னால் சொல்ல முடியும். அந்த 100 பேரும் கேட்குறாங்க. 100 பேரும் யாரை கேட்குறாங்க? 100 பேரும் பழனிசாமியை கேட்குறாங்க. நான் தரேன் 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 பழனிசாமி ஏமாற்றிட்டார். இப்போ என்ன காரணம்? அந்த ஒரு சீட்டை ஓபிஎஸ் விட்டு கொடுக்காதால யாராவது ஒருத்தர் அவர் சமாதானம் பண்ணியிருப்பார். இந்த பிளவு தான் இப்பொழுது பெரிய விஷயமாக கட்சியில் எழுந்திருத்திருக்கிறது. இது போக போக பாருங்கள், இது வெடிக்குமே. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், எனக்கு தெரியும், மிக தெளிவாக நான் அதில் இன்டர்வியூனராக இருந்திருக்கேன். இம்ப்ளீட்டடை தேர்தல் கமிஷன் நடந்த 2017 வழக்கில் மிக தெளிவாக லெட் பை மதுசூதனன் குரூப் என்டைட்டில் டு த பார்ட்டி நேம் ஏடிஎம்கே அண்ட் 2 லீவ்ஸ்ன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. இன்றைக்கி இல்லை, மதுசூதனன் இறந்துட்டார். அதுக்கு பின்னாடி இன்றைக்கி இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அண்ணன், அதுக்கு பின்னாடி மிஸ்டர் செம்மலை இருக்காங்க. ஆனால் இவர்கள் தான் என்டைட்டில். நடுவில் வந்தவர், இப்ளீட் ஆனவர், என்ன மாதிரி உள்ளே வந்தவர் தான் இந்த பழனிசாமி. ஸோ இது முற்றுமே ஆனால் ரெட்டேல போயிடும் சார். இது போதுமே ஆனால் கட்சியினுடைய ரெகக்னேஷன் போயிடும் சார். இன்றைக்கி ஒரு கூத்து நடந்தது. 4 முதலமைச்சர்னு சொன்னார் யார்? பழனிசாமி. அன்னைக்கே நான் ஓபிஎஸ்கிட்ட சொன்னேன், இவர் தகுதியற்றவர் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு? சேலத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு விழாவில் போய் பேசுகிறப்போ, நாட்டினுடைய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலின் மாத்திரமல்ல, இன்னொரு முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு முதல்வர், மற்றொரு முதல்வர் அவருடைய மருமகன் சபரீசன், இன்னொரு முதல்வர் பாவம் அந்த சகோதரி வீட்டில் இருக்காங்க, கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு, அவங்கள பார்த்தாலே இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை சொல்லுகிறார். யார்? துர்கா ஸ்டாலின், இன்னொரு முதல்வர். எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு உனக்கு 4 பேரும் முதல்வர்னு? தேர்ந்தெடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தலைவர், முதலமைச்சர், கான்ஸ்டிடியூஷன், இதுதான் டெமோக்ரஸி, இதுதான் அடிப்படையே தெரியல உனக்கு, தலையில் ஏறல, நேராக போய் 4 முதலமைச்சர்னு சொல்லி மாட்டிக்கிட்டார். இன்னைக்கு போய் சேலம் எஸ்பியை சந்தித்து, அவர் ஒரு நல்ல மனிதர், அதை கரெக்டாக இது எகேன்ஸ்ட் த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அது எகேன்ஸ்ட் த டெமோக்ரஸி, கான்ஸ்டிடியூஷன் சொல்லி கம்ப்ளைண்ட்டை இதை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்படி தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியை நடத்துவார். ஆகவே அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் ஸ்டாலினை பார்த்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறது தான் ஒரு பெரிய ஜோக்காக இருக்குது. என்ன பேசுறதுன்னு கூட தெரியலை. இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த பிளவு முற்றி போகுமேயானால் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற இடமே தெரியாமல் போய்விடுவார். இரட்டை இலை ஓபிஎஸ்க்கு போய்விடும். இது நடக்கத்தான் போகிறது. உண்மையாக சண்டையாக இருந்தால், இல்லைனா ரவுடி பசங்களை உள்ளே இறக்கி மனுப்பொருள் கொடுக்கும்போது அடித்த மாதிரி ஏடிஎம்கே ஆஃபீஸில் அடிக்க வச்சு பொதுக்குழுவும் செயற்குழுவையும் ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு நாடகம் நடத்தினால் அது வேறு கதை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.